மஹிந்திரா ஆட்டம். இது ஒரு எலக்ட்ரிக் வாட்டர் சைக்கிள் கான்செப்டாக 2018 டெல்லி ஆட்டோ எக்ஸ்போல அன்வைல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2020 ஆட்டோ எக்ஸ்போல ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பெக் வெர்ஷனை அன்வைல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆண்டே இது லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் கோவிட் காரணமாக அந்த லான்ச் தள்ளி போயிடுச்சு. அந்த ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸை தவிர வேற எந்த விஷயமும் பெரிய அளவில் தெரியாமல் இருந்தது. பட் ரீசெண்டாக ஆன்லைனில் ஷேர் செய்யப்பட்ட ஒரு ஆர்டிஓ டாக்குமெண்ட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் மேக்ஸிமம் விடையை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ஆர்டிஓ டாக்குமெண்ட் படி மஹிந்திரா ஆட்டம் குவாட்ரிசைக்கிள் 4 விதமான வேரியன்ட் ஆப்ஷனில் கிடைக்கிருக்கு. K1, K2, K3 மற்றும் K4. இதில் K1 மற்றும் K2 வேரியன்ட் 7.4 kWh பேட்டரி பேக்கோட வர இருக்கு. K3 மற்றும் K4 11.1 kWh பேட்டரி பேக்கோட வர இருக்கு. ஸோ இந்த பெரிய பேட்டரி பேக்கை வச்சு அதிகபட்சமாக சிங்கிள் சார்ஜில் 100 கிலோமீட்டர்கள் இயங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு குவாட்ரிசைக்கிளை பவர் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் அதிகபட்சமாக 11 BHP பவரை வெளிப்படுத்துது. இந்த மஹிந்திரா ஆட்டோடைய மேக்ஸிமம் கர்ப் வெயிட் வேரியண்ட்டுகளை பொறுத்து 434 to 458 kg வரைக்கும் வேரி ஆகுது. நம்ம ஹாட் சம்மரை பீட் பண்ணுறதுக்கு K2 மற்றும் K4 வேரியண்ட்டுகள் மட்டும் ஏர் கண்டிஷனிங் ஆப்ஷனோட வருது. டைமண்ட்ஸ்னால இந்த ஒரு மஹிந்திரா ஆட்டம் பஜாஜ் நிறுவனம் ஏற்கனவே சேல் பண்ணக்கூடிய க்யூட் குவாட்ரிசைக்கிளுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கு. இந்த ஆட்டம் எலக்ட்ரிக்கோட லான்ச்சை தொடர்ந்து பஜாஜ் நிறுவனமும் கூடிய விரைவிலேயே பஜாஜ் க்யூட்டோட எலக்ட்ரிக் வெர்ஷனையும் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவரால் ப்ரொஃபைல் வைஸ் இந்த மஹிந்திரா ஆட்டம் ஒரு 2-door 4-seating வெஹிக்கிள். இனிஷியல் லான்ச்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஃப்ளீட் செக்மெண்ட்டுக்காக மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மோனோகாக் சேசிஸில் பில்ட் பண்ணப்பட்ட இந்த ஒரு ஆட்டமோட டிசைன் ஒரு பாக்ஸி ப்ரொஃபைலில் இருக்குது. மேக்ஸிமம் இன்டீரியர் கேபின் ஸ்பேஸுக்காக வீல் பேஸை இன்க்ரீஸ் பண்ணும் வகையில் வீல் பேஸை மேக்ஸிமம் அவுட்டரில் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டான ஓவர் ஹேங்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இது போக இந்த குவாட்ரி சைக்கிளை சுற்றிலும் கொடுக்கப்பட்ட பெரிய பெரிய கிளாஸ் விண்டோஸ் கேபினில் ஒரு கம்ப்ளீட்டான ஏரி ஃபீலிங்கை கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான இன்டீரியர் தான் கொடுக்கப்படுது. மேக்ஸிமம் பேடிங், இன்சுலேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் குறைச்சிருப்பாங்க. இது இந்த குவாட்ரி சைக்கிளோட ப்ரைஸிங்கை ரொம்ப காம்படிட்டிவாக வச்சுக்க உதவும். டேஷ்போர்டில் ஒரு பெரிய ஒரு கேட்சியான ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாஸ்டிக் டேஷ்போர்டு தான். பட் அங்கங்கே ப்ராக்டிகாலிட்டிக்கு சில ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு சிங்கிள் சீட் வருது, அது டிரைவருக்கு. மற்றபடி பேசஞ்சர்ஸ்க்கு ரியரில் ஒரு பென் சீட் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் 3 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி K2 மற்றும் K4 வேரியண்ட்டுகளுக்கு ஏர் கண்டிஷனிங் கொடுத்துருக்காங்க. இது போக சில குறிப்பிட்ட வேரியண்ட்டுகளுக்கு மொபைல் டாக்கிங் ஸ்டேஷன், 4G கேப்பபிலிட்டியுடன் வரக்கூடிய கனெக்டட் கார் டெக்னாலஜி, ஆப்ஷனலாக கொடுக்கக்கூடிய ரியர் சீட் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜும் இதில் அடக்கம். இவைகள் என்ன மாற்றம் இருக்குது இல்லைங்கிறது நம்மளுக்கு லான்ச்சில் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் இந்த மஹிந்திரா ஆட்டம் லான்ச் ஆகும் பொழுது இதற்கு நேரடி போட்டியாக தற்பொழுது எந்த ஒரு வாகனமும் பார்க்கப்படாது. ஓவராலாக இது எதுக்கு ஆல்டர்னேட்டிவ், இது ஒரு காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஃப்ளீட் செக்மெண்ட்டை குறி வச்சு லான்ச் பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட். 3-wheeled ஆட்டோவுக்கு ஒரு நேரடி ஒரு கம்ப்ளீட்டான க்ளோஸ்ட் என்க்ளோசரில் கொஞ்சம் அதிகப்படியான சேஃப்டியோடு வரக்கூடிய ஒரு குவாட்ரி சைக்கிளாக இருக்க போகுது. ஸோ இதுக்கான மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் மற்றும் ஆட்டோ ரிக்ஷா ஓனர்ஸ் இதுக்கு எப்படி ஃபேவராக மாறுறாங்க அப்படிங்கிறத லான்ச் ஆகும் போது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மஹிந்திரா ஆட்டம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இதோடைய பிரைசிங் 3 lakh rupees கொஞ்சம் அதிகமான பிரைசிங்ல எக்ஸ்ஷோரூம்ல அவைலபிளா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வெஹிக்கிளோட சேல்ஸ் மற்றும் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில் மற்ற நிறுவனங்களும் இந்த ஒரு குவாட்ரி சைக்கிள் செக்மெண்ட்ல களம் இறங்கினாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.